हलो व्यूअर्स वनकम अंड वेलकम टू मेक इट ईजी इनकी मामलते वेच्ची एप्डी ईजिया वीटले आइसक्रीम पन्रदा अप्डीनु पाकपरों इदुक्कु क्रीमो कंडेंस्ड मिल्को एदुमे तेवेला सिंपला ईजिया वीटला पन्नेला वांगे एप्डी सेरदुनु पाकलां அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க இதுக்கு முதல்ல நமக்கு ஒரு 2 மாமலும் ஒரு 1/4 லிட்டர் பால் கான்ஃபர் மாவு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சக்கரை ஒரு 6 டேபிள்ஸ்பூன் இதெல்லாம் தேவை இதல 2 மாமலத்தை எடுத்துக்கங்க அத நல்லா கழுவிட்டு அதோட மேல் தோல் எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப மாம்பழத்தை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணியாச்சு அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கங்க அதுல 3 டேபிள்ஸ்பூன் கான்ஃபர் மாவு ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கங்க கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சு எடுத்துக்கங்க அத நம்ம அப்புறமா வந்து பாலோட சேர்த்துக்கலாம் பாத்திரம் எடுத்துக்கங்க அதல 1/4 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம் ऐड पन्ना द कपरो पाल नाला पोंगा काचिकला पोंगी वंदा द कपरो नाला कलरी बिटे एरिंगे लो फ्लेम ले बच्चे नाला कंटिन्यूसर कलरी बिटे एरिंगे इन्दमारी लो फ्लेम ले बच्चे और 5 मिनट्स कलरी बिटे एरिंगे अब डीना कुंचमा पाल सुंडी रको सुंडने द कपरो नमा चक्रा ऐड पन्ने कला 3 टेबलस्पून சக்கரை ஆட் பண்றேன் நீங்க உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டறலாம் அடுத்து நாம கரைச்சு வச்சிருக்க கான்ஃபர் மாவு இது கூட சேர்த்துக்கலாம் கான்ஃபர் மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே கண்டினியூஸா கலரி விட்டுட்டே இருந்தீங்க அப்படினா நல்லா பால் கொஞ்சம் திக்கா இருக்குது உங்களாலே ஃபீல் பண்ண முடியும் இப்போ பாருங்க பால் ஓரளவுக்கு நல்லா திக்கா ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இத ஆற வெச்சிரலாம் ஆற வெச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இன்னுமே நல்லா திக்கா ஆயிடும் நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க அதல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாம்பழத்தை சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க நல்லா ஸ்மூத் பேஸ்டா அடிச்சு எடுத்தாச்சு இது கூடவே நம்ம காய வெச்சு ஆற வெச்சிருக்க பால் கான்ஃபர் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவை அப்படினா கொஞ்சமா sugar ஆட் பண்ணிக்கலாம் நான் இது கூட இன்னொரு 3 டேபிள்ஸ்பூன் sugar ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கங்க நெக்ஸ்ட் இது ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது ஒரு ஏர் டைட் கண்டெய்னரா இருக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசர்ல வெச்சிரலாம் ஒரு 5 hours இருக்கட்டும் 5 hours கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படினு பாருங்க 5 hours ஆயிடுச்சு சூப்பரா வந்திருக்கு இருந்தாலும் ஒரு ரெண்டு டைம் நல்லா மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் நல்லா க்ரீமியா இருக்கும் நான் பாத்தீங்க அப்படினா இப்ப உங்ககிட்ட ஒரு டைம் தான் காமிக்கிறேன் ஆனா இது இல்லாம இன்னொரு டைம் நான் அடிச்சு எடுத்துர்க்கேன் நல்லா அதல மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா அடிச்சு எடுத்தாச்சு திருப்பி அத அதே கண்டெய்னர்ல ஆட் பண்ணி ஃப்ரீசர்ல வெச்சிரலாம் ஒரு 5 hours இருக்கட்டும் திருப்பி எடுத்து இதே மாதிரி அடிச்சு இதே மாதிரி திருப்பி ஆட் பண்ணி உள்ள வெச்சிடுங்க இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு ஓவர் நைட் ஃபுல்லா ஃப்ரீசர்ல இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வருது அப்படினு பாத்தீங்க அப்படினா நம்ம ஃப்ரீசர்ல இருந்து ரெண்டு டைம் எடுத்து அடிச்சாச்சு இப்ப ஃபைனலா ஓவர் நைட் ஃபுல்லா ஃப்ரீசர்ல வைக்க போறோம் வெச்சி எடுத்தாச்சு ஐஸ்கிரீம் சூப்பரா வந்திருக்கு நல்லா க்ரீமியாவும் இருக்கு நீங்களும் உங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கற உங்க கமெண்ட்ஸ் எங்கோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க